ஃபாஸ்ட் ஃபுட் என்றாலே கமகமவென மனமும் எண்ணெயில் பொறித்த வண்ணமயமான உணவுகளுமே நமது நினைவுக்கு வரும். சில நொடிகளில் தயாராகிவிடும் இத்தகைய துரித உணவுகளால் உடலுக்கு எக்கச்சக்க பிரச்சனை என்று மருத்துவர்கள் தொடர்ந்து அறிவுரை வழங்கி வருகின்றனர். ஆனால் ருசிக்கு பழக்கப்பட்ட நம்மூர் மக்கள் பலரும் அபாயகரம் மிகுந்த இத்தகைய ஃபாஸ்ட் ஃபுட் உணவகங்களை தேடி செல்கின்றனர். இந்த நிலையில் துரித உணவிலேயே சத்தான உணவை தயாரித்து விற்பனை செய்து வருகிறார் கோவையைச் சேர்ந்த சிவகுமார். தமிழகத்தில் எங்கும் இல்லாத வகையில் வாழைத்தண்டு மசாலாவை கர்நாடகாவிலிருந்து இறக்குமதி செய்திருக்கும் இவர் இதன் தயாரிப்பாளர்களையும் அந்த மாநிலத்திலிருந்தே அழைத்து வந்துள்ளார். சத்தான உணவு எவ்வளவு முக்கியமோ சுவையும் அதே அளவு முக்கியம் என்பதற்காக அனுபவசாலிகளை பணியமர்த்தி உள்ளதாக தெரிவிக்கிறார் சிவகுமார். என் நேம் சிவகுமார். கோயம்புத்தூரில் ராம்நகர் பகுதியில் ஸ்பைசி ஸ்டெம்னு புதுசாக ஒரு கடை ஓப்பனும் இருக்கும். அதாவது வாழைத்தண்டுலேருந்து மசாலா, வாழைத்தண்டு மசாலா. இதுவரை தமிழ்நாட்டில் யாரும் பண்ணது கிடையாது, மற்ற மாநிலங்கள் மட்டும்தான் இருக்குது. அது ஒரே மாநிலத்தில் கர்நாடகாவில் புதுசாக துவங்கப்பட்டு உள்ளது. இந்த வெயில் காலத்துக்கு இது நல்லா ஒரு ஃபாஸ்ட் ஃபுட்டாக இருக்கும். எந்த ஒரு ஆயில் அந்த மாதிரி மிக்சிங் இல்லாமல் வெறும் குக்கிங்லெஸ் அடுப்பு இல்லாமையே செய்யக்கூடிய ஒரு ஃபாஸ்ட் ஃபுட். இது உடல் நலத்துக்கு ரொம்ப நல்லது, எந்த ஒரு கெடுதல் கிடையாது. செய்முறை பார்த்தீங்கன்னா வெறும் வாழைத்தண்டு, உங்களுக்கு அது கூட வெஜிடபிள்ஸ் ஐட்டம் ஒரு 10 வகையான ஐட்டங்கள் வெஜிடபிள்ஸ் போடுறோம். அது கூட பார்த்தீங்கன்னா வேறு எதுவுமே கிடையாது, ஆயில்கள் எதுவும் மிக்சிங் கிடையாது, ஃபுல்லாக ரா மெட்டீரியல் போட்டு தான் பண்ணிகிட்ருக்குறோம். உடல் நலத்துக்கு ரொம்ப நல்லது, அது இந்த வெயில் காலத்துக்கு ரொம்ப நல்லது. கண்டிப்பாக ஃபாஸ்ட் ஃபுட்னால உங்களுக்கு ஆயில் மற்ற இந்த காளான் அந்த மாதிரி ஐட்டம்லாம் மக்கள் இன்னைக்கு அதுதான் ரொம்ப விரும்புகிறாங்க. பட் அது வந்து கெடுதல், அது யாருக்கும் புரியறதில்லை. ஸோ அதன் நோக்கம்தான் இது நம்மளது. அதுலேருந்து மாற்றி மக்களை இந்த லைனுக்கு கொண்டு வரணும், நல்ல ஒரு ஃபாஸ்ட் ஃபுட்டாக சாப்பிடணும், உடல்நலத்துக்கு சிறுநீரகம் பாதிப்பை ஏற்படுத்தாது, சுகர் ப்ரெஷர் இந்த மாதிரி இதுக்கு உங்களுக்கு ரொம்ப நல்லது. இது சாப்பிட்டா உடல் இருக்கிற இந்த கழிவுகளை வெளியே கொண்டு வரும், அந்த இதுக்கு ரொம்ப நல்லது. நல்லா இருக்குங்கிறாங்க, எல்லாருமே சாப்பிட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, ஒரு நம்ம இது வரைக்கும் சாப்பிட்டதே இல்லைங்கிறாங்க, இந்த மாதிரி ஐட்டம் நாங்கள் பார்த்ததே இல்லைங்கிறாங்க. பிடிக்குது எல்லாத்துக்குமே பிடிக்குது, சின்னவங்களும் பெரிய வரைக்கும் சாப்பிட்ருக்காங்க, எல்லாருக்குமே பிடிக்குது, நல்லா இருக்குங்கிறாங்க. சார் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, டேஸ்ட் நல்லா இருக்குங்கிறாங்க. அவங்க ஆச்சரியமாக பார்க்குறாங்க, வாழைத்தண்டில் மசாலாவாங்கிறது மாதிரி பார்க்குறாங்க. எல்லோரும் வந்து பார்த்துட்ருக்காங்க, எப்படி போடுறீங்க வாழைத்தண்டிலங்க மாதிரி எல்லோரும் வந்து பார்ப்பாங்க. குக்கிங் பண்ணும்போதே வந்து பார்ப்பாங்க, என்ன தான் பண்ணுறீங்க வாழைத்தண்டில் இப்படி டிஃப்ரெண்ட்டாக இருக்குதுன்னு கேட்பாங்க. அவங்களையும் லைவாகவே பார்க்க விட்டுறது, பாருங்கள் நீங்களே பாருங்கள் என்ன பண்ணுறோன்னு பாருங்கள், எதுவும் கெமிக்கலோ எந்த விதமான ஃப்ளேவர்ஸ் யூஸ் பண்ணாமல் தான் பண்ணிகிட்ருக்குறோம். இயற்கை உணவு தயாரிக்கலாம், அடுத்து பிரான்ச்சஸ் நிறையா ஓப்பன் பண்ணலான்னு இருக்கிறோம் இன்னைக்கு கோயம்புத்தூருக்குள்ளேயே. ஸோ அங்கங்கே பார்த்துட்ருக்குறோம், பட் இது ஃபஸ்ட்டு நம்மளுடைய முயற்சி ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம். நல்லபடியாக போச்சுன்னா அடுத்து அங்கங்கே ஓப்பன் ஆகும் பிரான்ச்சஸ். தேங்க்யூ, நன்றி சார். லாப நோக்கத்திற்காக மக்கள் உயிருடன் விளையாடும் வகையிலும் சுகாதாரமற்ற முறையிலும் துரித உணவுகள் தயாரிக்கப்பட்டு வரும் நிலையில் சிவகுமார் எடுத்திருக்கும் இந்த முயற்சிக்கு கோவை மக்கள் ஆதரவு உள்ளதா என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம். அப்டேட் நியூஸ் 360 செய்திகளுக்காக கோவையிலிருந்து சவுந்தர் மோகன் மற்றும் விக்னேஷ். ஃபஸ்ட் டைம் எப்பயுமே நான் இந்த மாதிரி காளான் அந்த மாதிரி சாப்பிட்டு தான் பழகுவோம். இப்போ தான் இந்த ஃபஸ்ட் டைம் சும்மா இப்படி போகலான்னு பார்த்தா அப்புறம் வெஜிடபிள் பண்ணுற மாதிரி ஏதோ இருந்துச்சு. சரி ட்ரை பண்ணி பார்த்தோம், வாழைத்தண்ணில் நல்லா தான் இருந்துச்சு. மேபி இது வெஜிடபிளில் பண்ணுறதுனால ஃப்யூச்சரில் பெனிஃபிட் இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு நல்லா இருந்துச்சு டேஸ்ட்டும். அது இப்போ தான் இங்கே சாப்பிட்டு தான் எங்களுக்கே தெரிஞ்சு இந்த மாதிரி பெனிஃபிட். அவர் சொன்னப்புறம் தான் எங்களுக்கே இந்த மாதிரி தெரிஞ்சு. இந்த மாதிரி ஆடு பார்த்தா மற்றவங்களுக்கும் தெரியும் நிறையா சாப்பிட்ருக்கு யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன். நல்லா தான் இருந்துச்சு. ஆட்டோ ஓட்டுறேங்க. இந்த சமீபத்தில் இந்த கடை ஓப்பன் பண்ணாங்க. இந்த கடையில் வந்து சாப்பிட்டு பார்த்துங்க, ஐட்டம் நல்லா இருக்குதுங்க. வாழைத்தண்டு சம்மந்தப்பட்டது உடல்நலத்துக்கு ரொம்ப நல்லா இருக்குது, ஒரு வித்தியாசமான டேஸ்ட்டாக இருக்குதுங்க. ஃபாஸ்ட் ஃபுட்டாக இது துரித உணவுக்கு இது எவ்வளவோ பரவாயில்லைங்க. அதாவது மசால் கலக்காமல், மசால் மட்டுமே கலந்து ஆயிலெல்லாம் இல்லாமல் வடசட்டி பற்ற வைக்காமல் அந்த உணவை தயாரித்து கொடுக்குறாங்க. வித்தியாசமாக இருக்குங்க சாப்பிட,
எல்லாரும் பயன்படுங்க சாப்பிடணும்னு நான் கேட்டுக்கிறேங்க உங்களை. இன்றைய காலகட்டத்துக்கு இது முக்கியமான ஒரு உணவுங்க, உடல் நலத்துக்கு நல்ல உணவுங்க. எப்படின்னு கேட்டிங்கன்னா, வாழைத்தண்டு வந்து நம்ம ஆரோக்கியத்துக்கு ஒரு மிகச்சிறந்த ஒரு உணவுங்க. ஏன்னா டாக்டர்களே வாழைத்தண்டு நிறைய சாப்பிட சொல்கிறாங்க. அதனால் வாழைத்தண்டு கலக்காமல் இவங்க எதுவுமே கொடுக்கறதில்ல, வாழைத்தண்டு எல்லாத்துலேயும் கலந்து கொடுக்குறாங்க. ஒரு 7 டைட்டை வச்சுருக்காங்க, நான் சாப்பிட்டு பார்த்தேங்க, நல்லா இருந்துச்சுங்க. வீட்டுக்கு வாங்கி கொண்டு போய் கொடுத்தேன், நல்லா இருந்துச்சு. பசங்களும் நல்லாயிருக்குன்னு சொன்னாங்க. முக்கியங்கிறது உடல் ரீதியாக வந்து நீர் சக்தி குறைவாக இருக்கும், வாழைத்தண்டு நீர் சக்தி கொடுக்கும். அதனால் வாழைத்தண்டு பயனுள்ள ஒரு உணவு.